சென்னை அண்ணா நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தற்போதைய ஆட்சியில் செய்யப்பட்டுள்ள சாதனைகளை விளக்கி அவர் ஓட்டு கேட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் உற்சாக மிகுதியில் நடனமாடி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய கோகுல இந்திரா, திமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவகங்களை அண்ணா உணவகங்களாக மாற்றப்போவதாக அறிவித்திருப்பது காப்பி அடிப்பதற்கு சமம் என்றார். அம்மா உணவகம் வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாரும் வந்து வயிறார குறைந்த காசு கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுல வந்து இப்ப திமுக வந்து நாங்க அண்ணா உணவகம்னு சொன்னாங்கன்னா அப்ப எங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்றதா? அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை.